இந்த மாதிரி எப்படி பணியாரம் செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. செம்மையாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். நல்லா குண்டு குண்டாக பந்து பந்தாக பணியாரம் செய்யலாங்க. பீனர்ஸ் கூட செய்யலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்லா பந்து பந்தாட்ட இருக்கும். இங்கே பாருங்கள், பந்து பந்தாக செம்மையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. செம்மையாக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி நம்ம செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மகிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா பஃபியான கேக் மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், பணியாரம் வீட்டில் கிட்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நான் சொல்கிற ஹிண்ட்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. வாங்க நம்ம இப்போ இனிப்பு பணியாரம் எப்படி செய்யுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் மகிழன் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த கப்பில் ஒரு கப் இட்லி மாவும், ஒரு கப் ரவை, ஒரு கப் மைதா ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டாங்க இட்லி மாவு பதத்துக்கு. அப்புறம் கால் கிலோ வெல்லம், அதாவது இந்த கப்பில் ஒரு உருண்டை வெள்ளத்தில் பாதி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா, நான் எல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டேங்க. மாவு, இட்லி மாவு, ஒரு கப் ரவை, ஒரு கப் மைதா, ஒரு கப் வெல்லம், அப்புறம் இட்லி மாவு ஒரு கப், எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டேங்க. நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஊற்றிட்டேங்க, பணியாரம் ஊற்றி எடுத்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் நான் பண்ண போகிறேன், கொஞ்சம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், பணியாரம் பந்து பந்தாட்ட இருக்கும், செஞ்சு பாருங்கள். எண்ணெய் விட்டுக்கலாங்க, நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். நல்லா பந்து பந்தாக எழுந்திரிக்குங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த பணியாரம் செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க மாவில். பணியாரம் நல்லா பபுள் பபுள்ஸாக வருங்க, திருப்பி போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் வந்தோன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு நைஃப்பில் கொஞ்சம் நல்லா வருங்க, அதனால் நைஃப்பில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கோணூசி வீட்டில் இருந்ததுன்னா அதில் எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டு காட்டுறங்க. பணியாரம் நான் திருப்பி போட்டேங்க, நல்லா பந்து பந்தா வருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பணியாரம் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க, இல்லைன்னா மாவா இருக்கும் உள்ளர. பாருங்க நல்லா வெந்துருச்சு. Thank you.
நல்லா பஃபியாக பந்து பந்தாக குண்டு குண்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிகினர்ஸ் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பணியாரத்தை நாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் மாவு நைஃப்பில் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது இன்னும் வேகலன்னு அர்த்தங்க. மாவு இல்லைங்க, அதனால் அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்துடலாங்க. இப்போது